மறைத்து விட்டு ஏன் சென்றாய்?
ஏய் சுமாரா சுமாரேடா ஏய் காத்துடா ராயா தொல தாங்க முடியல ஏய் வேணா அமைதியா மீனே எங்க பத்துனே ஆய் விடுடா ஏய் ஏய் விடுங்க விடுடா ஆய் ஏய் விடுடா ஐயோ பேட புடிங்க அவனா மீனா 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 ஏய் விடுடா மீனா 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 ஏய் விடுங்கடா மீனா இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் கொஞ்ச நேரத்தில் சைலண்ட் ஆயிடுவாரு கால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்கேன் ஓகே டாக்டர் ஓகே ஓகே சரி அவ்வளாத எல்லாரும் ஒரு நாளைக்கு வந்தான் ஆகணும் ஆனா இவ ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாளே எந்த பாவம் பண்ணாத இவளுக்கு கடவுள் ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தாரு வா போலாம் அவ்வளாத குணாவதி பாப்போம் போன் கூட ஒர்க் ஆகல ஒரு வருஷமா என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு காண்டாக்டே இல்லை நீ அழாத வீட்டில் போய் பார்த்தா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் நீ வாமா கோழி தனியாக போகுது அமைக்கிற வேண்டிதான் எடுப்பட்ட பையன் லாஜை விட்டு இவனை தூக்குங்கடாங்கன்னா கேட்க மாட்டேங்கிறானுங்க என் உயிரை வாங்கிட்டு இருக்கான் நல்ல வேலை யாரும் பார்க்கல ஏமாலியா கை வச்ச பப்பார் ஐயோ யாரும் பார்க்கல இறைவா இன்னைக்காச்சும் ஒரு நல்ல ஃபிகர் கிடைக்கணும் மதுரை சூட்டுக்கும் கொடைக்கானல் குளிருக்கும் எப்படி இருக்குடி
எப்படி இருக்குன்னா என்னடி சொல்றது, குளிரா தான் இருக்கு. ஸ்வெட்டர் போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சூட்டை தணிக்க வேற வழி இருக்கு, ட்ரை பண்ணலாமாடி. என்னடி டபுள் மீனிங்ல பேசுற? ஹேய், நம்மளா யூத்திடி இப்படி பேசாம எப்படி பேசுறது? யாவனும் இல்ல, அடுத்த வேண்டிதான். ஏண்டா இப்படி ஓடுறான் தெரியலடா. ஏய் ராஸ்கல், கீழே நிக்கறவன கண்ணு தெரியல? எதுக்குடா நம்மள திட்டுறா? சூட்ட தண்ணிக்கு ஸ்வெட்டர் கிடைச்சிருச்சு போல இருக்கு. ச்சி, வாய் முடிட்டு வாங்கடி. எங்க பாருடி, இங்க ஒருத்தி வாய் திறந்துட்டு நிக்கிறா. ஹேய், அவள வர சொல்லுடி. வாடி, இவ ஒருத்தி வாடி. அந்த லூசுகளை விடு மச்சான், நம்ம ரூமுக்கு போலாம். குடுங்கா. நீ தான் ரூம் பாயா? ஆமாக்கா. சரி, உன் பேர் என்ன? குமார். ஏன், நீ படிக்கலையா? அந்தாங்க கிளாஸ்லேயே மூணு தடவை ஃபெயில் ஆயிட்டேங்க்கா. எங்கள் அப்பா அடிச்சு தத்திட்டாரு, அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்லேயே செட்டில் ஆயிட்டேங்க்கா. மேலே ரெண்டு பேர் நிற்கிறாங்களே, அவங்க யார்? ஏதாவது பிரச்சனையாக்கா? அவங்க என் ஃப்ரெண்டு மேலே ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டாங்கப்பா. அப்படியாக்கா? ஆமாம் தம்பி, என் ஃப்ரெண்டு மேலே ஊற்றுற ட்ரிங்க்ஸை என் கிட்டே கொடுத்துருந்தா நான் ஆச்சு குடிச்சிருப்பேன். சிறப்பால் அடிப்பேன். ஏண்டு மீ நான் கோவப்படுற? உன் மேலே ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டாங்கன்னு டென்ஷனாக இருக்கியா? உனக்கு ஒன்றுனா விட்டுருவோம்மா. இன்னைக்கு நைட்டு காட்ட போகிற வேலையில் துண்டைக்கானும் துணியக்கானும் ஓட போகிறாங்க பாரு. என்னடி பண்ண போகிறேன்? ஏய் தம்பி, இங்கே வாப்பா. என்னக்கா? ஒருத்தனும் இருக்க மாட்டான் இருக்க மாட்டான். நீங்க போனாலே போதும். உண்மையா வாடா? உண்மைதான். போறேன்டா. வேணாம் மச்சான், நான் சொல்றத கேளுடா. டேய், 10 பொண்ணுங்க வந்திருக்கடா, ஒண்ணையா நான் செக் பண்ண வேண்டாம் மச்சான். ஆமா, அது ஓகே. எத்தனை மணிக்கு வர சொல்லி இருக்கு? 11 மணிக்குனே. ஆ ஓகேடா மச்சான், வரடா. டேய், நீ விளங்கவே மாட்ட. இவர் ஊர்ல எப்படி? அங்கேயும் அப்படிதான். ஆமாடா, அவங்க எல்லாம் அப்படி தான்டா பண்ணுவாங்க. ஆ, நீ பாத்தல? டேய் மச்சான், நம்ம ரூம்ல ஒரு பொண்ணுடா. ஏமா, யாருமா நீ? எங்க ரூம்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், அவட என்னடா பேச்சு? வாடா, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவோம். டேய் வேணாண்டா, நம்ம தொட. அவ நம்மளை பார்த்து கத்த, அப்புறம் அவளை நாம தான் தீரும் நினைச்சு எல்லாரும் சேர்ந்து மொத்த ஹாஸ்பிட்டல்ல பத்த போட்டுருவாங்கடா. நிறுத்தரா சொத்த. ஏன்டா அப்படி பயந்து சாவறீங்க? யாரும் பார்த்தலாம்டா. என்னடா திடீர்னு இப்படி ஆயிட்ட? எல்லாம் ஒரு காரியமா தான்டா. காரியமா? என்ன காரியம் மச்சான்? காலையில அந்த பொடியை சொன்னால, ஒரு பொண்ணு ரெடி ஆயிருக்குன்னு. அவதான்டா இப்படி என்ன லேடிஸ் கிட்ட வர சொன்னா. டேய் வேணாண்டா, அவளுக்கு பார்த்தா அப்படி தெரியல மச்சான். நாங்கெல்லாம் ரோட்டில் போகிற பொண்ணை வச்சு வீட்டில் இருக்கிற ஃபிகர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம்டா. ஆமா, சாப்பிட்டியா? அதெல்லாம் நாங்கள் ப்ராப்பராக இருப்போம்ல. ஆமா, எதுக்கு திடீர்னு இப்படி கேட்டேன்? இல்லை, அடி உழுந்தா தாங்கணும்ல. அதெல்லாம் அனுப்ப வேண்டிய விதத்தில் அனுப்புனா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் போய் அதுக்குள்ளே எங்கடி போற? இறி மாறி தொலைது. டேய் கதவு நல்லா சாத்திங்க, எவன் வந்து தட்டினாலும் திறக்காதீங்க, திறக்காதீங்க, திறக்கவே திறக்காதீங்க. நமக்காகவே தனியா படுத்திருக்க இன்னைக்கு வேட்டைதான். ஏய் தம்பி, எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க, உனக்கு கோடி புண்ணியண்டா. என்ன, எப்படியும் தப்பிச்சிட்டோம், போதும்.
தெரியல. நீ அவன ரூம் கிளீன் பண்ணிட்டு என் ரூம்க்குள்ள வந்தா போங்க, போய் பாருங்க. அந்த பொண்ணு பாயிரும், போய் பாருங்க. ஐயோ என்னன்னு எடுத்து போனா தெரியும். சீக்கிரம் வா, போய் பார்த்தா தான் தெரியும். யாரன் பார்த்து ஒரு வழி பண்ணு. எங்கடி சீக்கிரம் வா, பண்ண என்ன போடுற இவ்வளவு தைரியம் இல்ல. எங்க பாரு. சீக்கிரம் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஐயோ என்ன உடம்பு, தண்ணி சாப்பிடுறியா? இந்த கொஞ்சம் அடிக்கிற குடல எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. வர்றானே, என்ன பண்ண போறானா தெரியல. காலையில கேட்டோம்ல, ஆண்டவன் கொடுத்துட்டான். அங்க தப்பிச்சோம், இங்க மாட்டிக்கிட்டோமே. ஏதோ சத்தம் கேக்குதே. அரை மணி நேரம் ஆக்கிருவேன். காலையில ஆனா குடி, நைட் ஆனா சண்டை. இவெல்லாம் ஒரு டாக்டரா? ஏய் நீ என்ன இங்க பண்ற, வா போலாம். இல்லடி, இவர் இல்லனா இந்த பாவிங்க வாழ்க்கை நாசமாக்கிருப்பாண்டி. சரி வா, இங்க நிக்காதடா. சொன்னா கேளுடா, வாடா வந்துடுறா. சொன்னா கேளு, வாடா. ஏய் குணா வா, வந்து ஆ. ஐயோ அம்மா, படுபாவி பய, இந்த பாடு படுத்திட்டானே. ஐயோ ரெண்டு நாளைக்கு நிமிந்து நடக்க முடியாது போல இருக்கடா சாமி. மச்சான் தம் இருந்தா அவனு குர்றா. காலையில இருந்து வாயெல்லாம் நம்ம நம்ம இங்க இல்ல மச்சான். இல்ல தாங்க முடியல, ஒண்ணுதான் அப்ள இருக்கு. இவ்வளவு கழுப்பா அவர யான் சட்டையில இருந்து எடுத்தது தானடா அது. அதான் மச்சான். சிகரெட் பத்தாக்கிற ஸ்டைல பாரு, மனசுல மன்மத நினப்பு. Thank you.
எப்படா தம்பி, இது ஃபங்க்ஷன் நடக்கிற இடம், இங்கெல்லாம் தம் அடிக்கணும். அப்போ வர்றது எல்லோருக்கும் வணக்கம். இந்த இதமான குளிர்மையான சூழல்ல நம்ம ஏன் கூடியிருக்கோம்னா, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற எய்ட்ஸ் ஒரு கொடிய நோயின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க பல பேருக்கு இன்னும் அது புரியல. அதனால அதை பத்தி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதற்காகத்தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். அதை பற்றி நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மீனா இப்போ பேசுவாங்க. மீனா, மேடைக்கு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாம் இங்கே வந்த விஷயத்தை பற்றி டாக்டர் சொன்னாங்க. அதனால நாம் எல்லாரும் நம்மளால் இயன்ற வரைக்கும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். நாம் வந்த வேலையை விட்டுட்டு தண்ணி அடிக்கிறது, தகராறு பண்ணுறது அப்படி இல்லாமல் இந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி ஒரு நல்ல மருத்துவர்களா இருந்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல வழி காட்டுவோம். நான் இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, படிக்கிற காலத்திலேயே பல ரிசர்ச்சுகளை செய்து பல மருந்துகளை கண்டுபிடிச்ச டாக்டர் குணா இப்ப நம்ம கூட இருக்காரு. இதோ டாக்டர் குணா. இவரா? என்ன ஆச்சரியமா இருக்கா? அவர் இப்போ புதிய வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காரு. அவரே அதை பற்றி இப்போ உங்கள்கிட்ட பேசுவார். டாக்டர் குணா வாங்க. இந்த கேம்புக்கு எங்களுக்கு வழிகாட்டியாக வந்திருக்க சாலமன் சாருக்கும் இங்கே வந்திருக்க மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எய்ட்ஸுங்கிற எம இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்களோட உயிரை உறிஞ்சி குடிக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும். என்னோட லட்சியம் இந்த மனித இனத்துக்கே முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு இருக்க எய்ட்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான். இந்த மருத்துவத்துறையை மற்றவங்க தேர்ந்தெடுத்த விதம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எய்ட்ஸை ஒழிக்கணுங்கிறதுக்காகவே இந்த மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன். அடுத்த வருஷத்துக்குள்ள எய்ட்ஸுக்கு நான் மருந்து கண்டுபிடிப்பேன். கண்டிப்பாக இதால் பாதிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கையில் ஒளி ஏற்றுவேன். தேங்க்யூ. இந்த கேம்பிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரியை பேச அழைக்கிறோம். வாங்க சார். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இங்க கூடியிருக்கிற இளைஞர்களோட எழுச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொலை, கொள்ளை, திருட்டு, இதுல இருந்து மக்களை காப்பாத்த எங்களால முடியும். எய்ட்ஸுங்கிற கொடி அரக்கங்கிட்ட இருந்து காப்பாத்த உங்களால மட்டும்தான் முடியும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்பட்றேன். நான் இப்போ கொடைக்கானலில் வேலை பார்த்தாலும் என்னோட சொந்த ஊர் குணாவோட ஊர் தான், அதாவது தஞ்சாவூர். படிக்கும்போதே பல ஆராய்ச்சி பண்ணி மெடிசனை கண்டுபிடிச்சு எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்து கொடுத்த குணாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. நன்றி, வணக்கம். இந்த கேம்பிற்கு வந்திருக்கும் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த கேம்பின் ஒரு டவுட் சொல்லுங்க. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல யோ யோ, உனக்கு என்னயா டவுட்? முதல்ல இங்க இருக்க எல்லாருக்கும் எய்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணு. முதல்ல உனக்கு இருக்கான்னு பாப்போம். தம்பி, அவர் ஏதோ சொல்ல வந்தாரே. முதல்ல உங்க முடிவே முடிங்க சார், டவுட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஹலோ. ஹலோ, நான் டாக்டர் சாலமன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். நம்ம கேம்புக்கு வந்த பொண்ணுக்கு சூசைட் பாயிண்ட்டுக்கிட்ட ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அது என்னன்னு கொஞ்சம் போய் பாருங்க, நான் பின்னாடி வந்துட்டுருக்கேன். இதோ உடனே போகிறேன் சார். யாரா போடல? சாலமன் சார் தான். என்னவா? நம்ம கேம்பில் வந்த ஒரு பொண்ணுக்கு சூசைட் பாயிண்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். யாருன்னு சொன்னாரா? யாருன்னு தெரியல. சரி சரி, சீக்கிரமா போ. கீழே
இங்க கூட்டமா இருக்கேன், அங்க தாண்டா பாபா. என்ன பண்ண போறேன் தெரியல, எப்படி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு சார்? ஒண்ணும் தெரியல சார், உள்ள போக முடியல சார். அட போய் தலமா தலையில வந்துங்க சார். என்னாச்சியா சார்? ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம் சார், ஆனா காப்பாற்ற முடியல சார். பாடி ஐயா பொண்ணு விழுந்து போச்சியா? எப்படியாச்சும் காப்பாத்தீங்க, பெரிய எடுத்து போனீங்கயா? எப்படியாச்சும் காப்பாத்தீங்க, டிரைவருங்கயா? சுத்தி பாக்கணும்னு சொன்னாங்க, நான் தான் கூட்டிட்டு வந்தீங்க. வந்த இடத்துல தவறு விழுந்துருச்சு, காப்பாத்தீங்கயா? சீக்கிரமா போடா தம்பி. சார் என்ன சார் ஆச்சு? ஒரு பொண்ணு தவறி விழுந்துச்சு தம்பி, யாராலும் இறங்க முடியல சார். நான் ட்ரை பண்றேன். வேண்டாமா, இதுல விழுந்தவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு பொழைச்சது. தம்பி தம்பி நான் சொல்றது கேளுப்பா. வேணாம் தம்பி, இது பெரிய பள்ளம் சார். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. சரி பாத்து இறங்க. பொண்ணோட நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மீனா மீனா தூக்குங்க, மீனா மேல தூக்குங்க. ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். ஹலோ அம்மா, நான் குணா பேசுறேம்மா. சொல்லுப்பா, நல்லா இருக்கியா? வேலை வேலைக்கு சாப்பிடுறியா? ஆ நான் நல்லா இருக்கேம்மா, நல்லா சாப்பிடுறேன். ஆமா, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க, என்ன விஷயம்? நாளைக்கு ரேவதி வராடா. ஐயோ வராளா? சரியா போச்சு. ஏன்டா இப்படி சொல்ற? உன்னை பார்க்க தானே வர? என்ன அண்ணன் பொண்ணுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட்லாம் இல்லப்பா, நீ எப்போ வர? இல்லம்மா, எங்க கூட வந்த ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால லேட் ஆகும். நாளைக்கு வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா வந்து சேரு. வச்சுட்டுமா? சரிம்மா. எங்கடி காணோம்? நான் இப்பதான்டி பார்த்தேன். ஆ
காலத்தையும் நான் உயிர் பொழுப்பேன்னு நம்பவே இல்லை. நல்ல வேலை கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. கடவுள் உன்னை காப்பாத்தலடி, கடவுள் மாதிரி அந்த குணாதான் உன்னை காப்பாத்தினா. எல்லாரும் நீ இறந்திருப்ப நேரம் ஆச்சு, பாடிய நாளைக்கு எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அங்க இருந்த குணா தாண்டி உனக்கு உயிர் இருக்குன்னு சொல்லி உனக்கு சுவாசம் கொடுத்து உன்னை காப்பாத்தினாரு. உங்க ரெண்டு பேர் போட்டோவும் பேப்பர்ல கூட வந்திருக்கு. ஆரம்பத்துல நான் குணாவை தப்பா நினைச்சிட்டேன், ஆனா அவர் தான் என் உயிரையே காப்பாத்திருக்காரு. கண்டிப்பா நான் அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான் அவரை பாக்கணும்டு. என்னடி மீனா திடீர்னு பாக்கணுங்கிற, முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறமா நம்ம யோசிப்போம். போறேன் ஊர்கார பையன் என் மூஞ்சில காரி துப்புறான், நீ கட்டிக்க போற பொண்ண இன்னொருத்த கட்டி பிடிச்சிட்டு இருக்கானு. ஏய் மாலதி, நீ இது குழந்தையா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி திரு திருன்னு முழிக்கிற. விடுறா பிள்ளைய போய் திட்டிக்கிட்டு, பாவம் அதுவே உடம்பு சூரியம் இல்லாம இருக்கு. இந்த பாரு, எதா இருந்தாலும் நம்ம வீட்டுல வச்சு பேசிக்கலாம். நம்ம மதுரை ஹாஸ்பிட்டல் கூட சேர்த்து அங்கன வச்சு பாத்துக்கலாம். நீ போய் முதல்ல டிஸ்சார்ஜ் ஆர்டர் வாங்கிட்டு வா, போடா. கவலைப்படாத, கட்டிக்க போறவன் நலமா திட்டுனா. நல்லா பிரேக் பண்ணுங்க. நார்மலா தான் இருக்காங்க, நீங்க இன்னைக்கே கூட்டு போலாம். சரிங்க சார், கிளம்புமா கிளம்புமா, கிளம்புடா கிளம்புடா. வாமா பார்த்து பைய பார்த்து வா பார்த்து. கொடைக்கானலில் பள்ளத்தில் விழுந்த மாணவியை காப்பாற்றிய மருத்துவக் கல்லூரி மாணவர். அடுத்து வர முகூர்த்தத்திலேயே உனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் தான். போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு. போ இப்பதான் மாமா, நீங்க என் மாமா, எங்க அக்கால கட்டி கொடுத்ததுக்கு இப்பதான் மரியாதை கிடைச்சிருக்கு. சரி சரி வேலையை பாரு. மீனா சந்தோஷம் தானே? மாமா நான் போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன். டேய் தம்பி, தண்ணி குடிக்கலாம், எனக்கு டைம் இல்லக்கா. அப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லப்பா.
நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்ப்பா. ஏமா, நீ டாக்டர் ஆகணும் அவ்வளவுதானே? மோத கல்யாணத்தை பண்ணிக்க, அப்புறம் படிச்சு டாக்டர் ஆகு. இல்லப்பா, மாமாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவர் பெரிய ரவுடி. அவரு போய் ஏண்டி, என் தம்பி மட்டும்தான் ரவுடியா? உங்க அப்பா எவ்வளவு பெரிய ரவுடி? என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி வாழல? ஏய், பேச நிப்பாட்டு. புள்ளைய கூட்டிட்டு போய் உங்களை உள்ள படுக்க வையே. டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாரு. போ, பார்த்து கூட்டிட்டு போ. மாமா வந்துட்டியா? வா வா, வச்சுக்க. அத்தை, அத்தை, ஏமா இப்படி ஓடி வர? வந்துட்டான். யாரு? அத்தை, குணா வந்திருக்கான். இப்ப பாருங்க, நான் அவனுக்கு என்ன பண்ண போறேன்னு. நீ வந்ததும் வராதுமா அவன்கிட்ட வம்புக்கு போகாத, சும்மா இரு. பின்ன ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தா நான் மட்டும் குத்துக்கலாட்டா உட்காந்துட்டு இருக்கணுமா? நீ எப்படி வந்த? வந்ததெல்லாம் இருக்கட்டும். என்னப்பா, கேம்ப் எல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சதுமா. இது என்ன? அதான் எல்லாம் போட்டிருக்கே, அப்புறம் என்ன என்ன கேக்குறமா? பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது குடுமா? நீ போய் குளிச்சிட்டு வாப்பா, போ. பொடி குண்டு போஸ்டிக்கா? ஏ ரேவதி, அவன் முன்ன மாதிரி சின்ன பையன் கிடையாது, பெரிய ரிசர்ச்சர், பெரிய டாக்டர். பார்த்து பாக்குமா நடந்துக்க. ஆமா ஆமா, பெரிய ரிசர்ச்சர். எவ்வளவு ஒருத்திக்கா முத்தம் கொடுக்குற? இரு வரேன். ஒரு முத்தம் கொடுடா. இது என்ன, இங்கிலாந்து நினைச்சியா? இந்தியா டி, போடி. எது வரனா எனக்கு என கொடுடா. ஏய், வெள்ளடாத, சொன்னா கேளு போ. ஏய், எவ்வளவுக்கு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குற? மொறப்புனே, கொடுத்தா ஒண்ணும் தப்பே இல்ல, கொடுடா. அம்மா, ஐயோ, என்னமா ரேவதி தலையில ஃபேன் கீன் ஏதாவது விழுந்துருச்சா? இல்லையே. ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? என்னமா ஆச்சு? அதுல ஒண்ணு இல்லத்த, சும்மா விளையாடுறா. சரி சரி, ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க. சரி, நீங்க போங்க, நான் வரேன். அம்மா என்ன சொல்றேன்? ஏய் மாலதி, உங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு வந்துட்டேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க தான் பாத்தீங்கல்ல என் மாமா என்ன பண்ணாருன்னு. அதெல்லாம் விடுறி, உடம்பு எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்லடி, ஆனா மனசுதான். என்னடி சொல்ற? ஆமாண்டி, எப்ப பார்த்தாலும் அந்த குணா நினைப்பாவே இருக்குடி. எங்க திரும்பினாலும் அவனோட தெரியுது, மனசே சரியில்லை. பின்ன சொல்லிட வேண்டியது தானே? சொல்லிடலாம், ஆனா எப்படின்னு தான் தெரியல. என்கிட்ட அவன் போன் நம்பர் இருக்க, நான் தர அவன்கிட்ட போன் பண்ணி பேச. சொல்லடி. ஒரு நிமிஷம். 9942 19 19 65 9 1. ஓகேடி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பேசி கூப்பிடுறி. ஓகே. ஹலோ. ஹலோ, குணாவா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் மீனா. ஓ, மீனாவா? ஆமாங்க. சொல்லுங்க, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. இப்போ நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்ல வெளியே இருக்கீங்களா? நான் வெளியே இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்லங்க, வீட்ல இருந்தீங்கன்னா அம்மா கிட்ட பேசலாம் தான் கூப்பிட்டேன். நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட போன் பண்ணி கொடுக்கட்டுமா? ஒரு நிமிஷம்ங்க, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உங்களை முத தடவை கொடுக்கணும்ல பார்த்தப்ப கூட உங்க மேல எனக்கு வெறுப்பு தான் இருந்துச்சு. ஆனா போக போக உங்களை பத்தி I love you, Guna. புரியல? Every time I feel for you only. மீனா, நான் என்ன சொல்றதுனே தெரியல. என் மேல இப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது லவ் இல்ல, அஃபெக்ஷன். நீங்க அந்த லவ்னு தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. படிப்புல கவனத்தை செலுத்துங்க. வச்சுட்டுமா? சரி, ஓகே. Thank you.
காதிலே கலந்தவை. இல்லடி, அவருக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரமா தெரியுதுடி. என்னமோ எனக்கு இந்த காதல் சக்சஸ் ஆகும் நம்பிக்கையே இல்லை. எது எப்படி ஆனாலும் இனி அவன் தாண்டி எனக்கு புருஷன். அவனை நான் தேடி போறேன்டி. ஹே, என்ன வேணாண்டி? உன் வீட்டுல தெரிஞ்சா விபரீதம் ஆயிடும்டி. ஏற்கனவே எங்க வீட்டுல விபரீதம் ஆயி போச்சு. வர முகூர்த்தத்திலேயே எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம்னு நிச்சயம் பண்ணிட்டாங்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டி. அந்த குணாவோட ஓடி போறேன், அவன் கூட வாழ போறேன். ஏண்டி, உன்னை தொட்டு தூக்குன பாவத்துக்கு
அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. உன் மாமாவையும் உங்க அப்பாவையும் நினைச்சு உடம்பெல்லாம் பதறது. உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா என்னையும் புதைச்சிருவாங்க. நான் வரமா? என் ஆள் விடு. ஏய் நில்லடி. பழைய துளியில விடலாம் நினைச்சா விடமாட்டேங்கிறீங்களா டே? டே இவனை தூக்கி தண்டவாளத்துல கொண்டு போடுங்கடா. டே போங்கடா. வாமா பிள்ள. என்ன வாமா பழசுல விட்டுட்டீங்க பார்த்தா மறுபடியும் ஆரம்பிச்சிங்களா? யாரவ? இவனா இவன் நிக்கிறானே இவனோட மாப்பிள்ள. ஐயா மாப்பிள்ளன்னு சொல்றீங்க, நீங்களே போட்டு தள்ளிட்டீங்களா வாமா? அவன் செஞ்ச தப்புக்கு தாண்டா அவனை போட்டு தள்ளன. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இங்க நிக்கிறானே இவனோட பொண்ணதான் அவனுக்கு பேசி வச்சிருந்தது. அவனோட நடவடிக்கை சரியில்லைன்ட்டு இவன் பொண்ணை கொடுக்க மாட்டேன்ட்டான். உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த பொண்ணு முகத்துல கொண்டு போய் ஆசிட் அடிச்சிட்டான்டா. அதுக்காகத்தாண்டா அவனை போட்டு தள்ளேன். சரி அதை விடு, கோர்ட்டுக்கு போனியா? என்ன ஆச்சு? எப்போ நம்ம பக்கம் தானே தீர்ப்பு. கேஸ் முடிஞ்சு போச்சு, ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி இனிமேலாவது ரவுடித்தனத்தை விட்டுட்டு ஒழுங்கா புழைக்கிற புழப்ப போய் பாரு. ஓ போய் வேலையை பாரு. சரி மாமா வர. ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க ஐயா. உங்க பொண்ண அவருக்கு கொடுக்கற விஷயத்துல எனக்கு நல்லதுன்னு படையிலேங்க ஐயா. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்த நிலைமை உங்க பொண்ணுக்கும் வந்துடக்கூடாதுங்க ஐயா. பாத்துக்குங்க ஐயா. குணா மாமா மாதிரி இருக்கேன். அந்த பொண்ணு கூட்டிட்டு எங்க போறாரு? உடனே வாங்கல, சீக்கிரம் வாங்க. சரிமா வரேன். என்னம்மா என்ன விஷயம்? இங்க எதுக்கு என்ன வர சொன்னேன்? அது வந்துப்பா உங்க மாப்பிள்ளைய பெரிய உத்தமர்னு சொன்னீங்கல்ல, அந்த உத்தமத்தை நேர்ல பார்க்க வேண்டாம். என்ன சொல்ற? அவரு இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு. இங்கயா? ம் வாங்க. டேய் ஆர்முகா. யாரு ஆர்முகா?
கொஞ்ச நேரம் நிம்மதி இருக்க விட மாட்டாங்களா? என்னடா இது, யாரா? ஏண்டா உன்னை பத்தி ஊருக்குள்ள பலர் பலவிதமா கேவலமா சொன்னாங்க, நான் நம்பல. இப்ப கண் கூட பாக்குறேன்டா. இத பாரு, ரவுடி ரவுடியா வேண்டா இருக்கணும், இப்படி பொம்பளை பொறுக்கியா இருக்க கூடாதரா? நல்ல வேலை இப்பவே உன் வேச களைஞ்சு போச்சுரா, இல்லாட்டி என் பொண்ணோட வாழ்க்கையே பாழா இருக்கும்டா. ஏமா நீ வாமா, நம்ம போலாம். நில்லுமாமா, எனக்கும் உன் பொண்ணுக்கும் நீ நிச்சயம் பண்ண நாளே கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுவேன். டேய் அருவோ ஆறுவோ, இது கொலை பண்ணி பண்ணி தழும்பேறி போன கைடா. என்ன பழைய மாதிரி மாத்தணும்னு நினைச்ச, உன்னை அழிச்சிருவேன். சரி வாமா, நம்ம போலாம். மீனா மீனா நில்லு, நில்லு மீனா. டேய் இதப்பா, இனிமே என் பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா. அந்த பார், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா தேடி பாடுறா, போடா உள்ள. அவங்க கிடக்குறா, நீ வாமா. என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, ஃபிஷ்ஷிங் ஃபுட்டா? ஃப்ராக், ஃபிஷ், அனிமல்ஸ் எல்லாம் வச்சு பெட்ரூமை பேட் ரூம் ஆக்கி வச்சிருக்கீங்க. எப்படி மாம்ஸ் இதுக்குள்ள தூங்குறீங்க? இப்போ டாம் முக்கியமா, ஃபிஷ் முக்கியமா? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ற சொல்லு. மார்க்கெட் போணுமாங்க? அம்மா இருப்பாங்க, அம்மாவை கூட்டி போ. அத்தங்க இல்ல மாம்ஸ். வந்ததும் கூட்டி போ. இப்போ வர முடியுமா முடியாதா? முடியாது. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. இப்படி என் கூட வரல, இந்த ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணி கிச்சன்ல கொடுத்துருவேன். நீ பண்ணாலும் பண்ணுவ, வா. அப்படி வா, வா மாம்ஸ், வா. முதல்ல எங்க போனும்? ஃபர்ஸ்ட் காய்கறி மார்க்கெட் போல, அப்புறமா நான் சொல்றேன். ஏறு. என்ன அந்த மாதிரி உனக்கு ஏதாவது நடந்திருக்கா? என்ன மாம் சிரிக்கிறீங்க? நான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றேன். நீ சிட்டிங் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. யூ நாட்டி. இதோ கடை வந்துருச்சு, நான் இங்கே வெயிட் பண்றேன், நீ போய் வாங்கிட்டு வா போ. மாம்ஸ், வெயிட் பண்றத லைஃப் லாங் பண்ண அதான் ரியல் லவ். உங்க ஹார்ட்ல நான் மட்டும்தான் இருக்கணும். நீங்க தான் என்னோட ஹீரோ மாம்ஸ். ஐ லவ் யூ. முதல்ல உன் படிப்பு முடி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். புறப்பட்டேன், கொஞ்சம் கூட ஒத்து வராதுன்னு சொல்லி
அதை விட்டுட்டு பழையபடி கல்யாணம் கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்க போடி உள்ள. இங்க பாருங்க, என் தம்பிய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் நினைச்சத சாதிக்காம விடமாட்டான். அவன் அருவ ஆறுமுகம். அவன் நினைச்சா கண்டிப்பா கல்யாணம். வா வண்டியில ஏறி என் கூட மில்லுக்கு போலாம். இங்க இருந்தா இவளே இவன் தம்பி கொண்ட கூண்டி கொடுத்துருவா. ஏறு வண்டியில ஓடி உள்ள. மீனா, நீயாவது கேளுமா. தேக்குடா மேல போடுங்கடா. வாமா மீனா, எப்படி இருக்க?
பாழா போன ஜன்னி நோய் இருக்கிறதுனால உன் உயிரை போக பார்த்ததேமா. அன்னைக்கு டிவியில பாத்துட்டு என் ஈரோ கொலைய நடுங்கி போயிடுச்சுமா. நான் ஒரு விவரம் கேட்டவன், வந்த புள்ளைய வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாமா உள்ள வா. ஏய் திலகா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. உட்காருமா, டீ எடுத்துட்டு வரேம்மா. ஏய் மீனா, என்னடி திடீர்னு எப்ப வந்த? வரன்னு சொல்லவே இல்ல. நான் உன் கூட தனியா பேசணும்டி. சரி வா மேல போலாம். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? என்னடி ஊர்ல இருந்து பேக் இல்லாம வந்திருக்க? ஏன் அழற? ஏன்டி அழற? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டனா? சொல்லுடி என்னாச்சு, ஏன்டி அழற? போச்சு, எல்லாமே போச்சு. எங்க மாமாக்கும் அப்பாவுக்கும் சண்டை ஆயிடுச்சு. எங்க மாமா என் அப்பாவை கொலை பண்ணிட்டாருடி. சாக போற நிலைமையில கூட என் அப்பா என்ன காப்பாத்த நீ எங்கேயாவது ஓடி போயிடுன்னு சொன்னாரு. எனக்கு வேற வழி தெரியலடி, அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஏ மீனா ப்ளீஸ் டி, அழுகாதடி. சரியான இடத்துக்கு தாண்டி நீ வந்திருக்க. நான் இல்ல உனக்கு நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துடு. வா அழாதடி, சொல்றது கேளு. வா அழாத மீனா. ஹலோ வெங்கட். ஒரே பொண்ணு மதுரையில வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கேன்னு கேட்டாரு. அதான் யோசிச்சிட்டு இருக்கேன். இத வந்துறேன் பா. சரிமா, திலகா வெங்கட் வந்திருக்கான் பாரு. மீனா எப்படிங்க? வெங்கட், இவங்க வீட்ல இவ மாமா. இப்ப நான் என்ன செய்யணும்? நான் சொல்றேன் தப்பா நினைக்காத வெங்கட். மீனா டாக்டருக்கு படிச்சாலும் மதுரை கிராமத்து பொண்ணாவே இருக்கா. மீனாக்கு குணா என்னைக்கு சுவாசம் கொடுத்து காப்பாத்தினாரோ அன்னைக்கே இவ மனச குணா கிட்ட பறி கொடுத்துட்டா. என்ன சொல்றது இல்லகா, குணா வேற ஏதோ ரிசர்ச்சுக்காக லண்டன் கிளம்பிட்டு இருக்கா. அவனுக்கு இந்த காதல் கத்திரிக்கா அன்புன்னு எதுவுமே தெரியாது. சொன்னா புரிஞ்சிக்கவும் மாட்டான். இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல நீ வீட்டு கிளம்புற வெளியே போ. நான் எங்க போறது? எனக்கு குணா தான் வேணும். மீனா புரிஞ்சிக்க, கடைசி வரைக்கும் காத்திருப்பேன். கிடைக்கலனா என் உசிரியே விட்டுருவேன். இது ஏன் மேல சத்தியம்? மீனா பைத்திய எதனோ பேசாத. நான் வேணா அவன் பேசி பாக்குறேன். மதுரை கரையா காணும். அவ ஒரு ஆம்பளைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவாளாம். அதனால அவங்க அப்பா வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்களாம். இன்னைக்கு நிச்சயதார்த்தமா. என்ன எப்ப பார்த்தாலும் ரிசர்ச்சா? என்னோட ஆளுக்கான பார்த்தேன். என்ன வேணும்? ஓ, அப்ப என்ன பத்தி தான் நினைச்சிட்டு போல இருக்கு. அப்படியே உன்ன நினைச்சிட்டாலும் என்ன மாம்ஸ்? ஓ, வைரஸ்க்கு ஏதோ மெடிசன் கண்டுபிடிக்கிற ரிசர்ச்ல இருக்கீங்க போல இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்?
உங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டேன். அது எதுக்கு பார்த்த? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, என் வயசு, என்ன மாதிரியே உடம்பு, அச்சசல் என்ன மாதிரியே இருப்பா. அவளுக்கு பயங்கரமான ஒரு வைரஸ் தாக்கிடுச்சு. சாதாரண வைரஸ் இல்ல, காதல் வைரஸ். ஏய், என்ன நக்கலா? என்ன? இல்ல மாமா, நக்கல் இல்ல. நக்கலோ நக்கல். முதல்ல வெளிய போ. என்ன மாமா, ஆவாவா நாக்க தொங்க போட்டு என்ன மாதிரி ஃபிகர் கிடைக்காதோன்னு சுத்திட்டு இருக்கானுங்க மாமா. நீ என்னடான? ஹலோ, ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. இது மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட் குணாவோட வீடு தானே? ஆமா, நீங்க? என் பேர் மீனா. ஓ, நீங்க தான் கொடைக்கானல ஆக்சிடென்ட் ஆகி லிப் டு லிப் கிஸ். குணா இருக்காருங்களா? ம், வாங்க மாமா, உள்ள ரூம்ல இருக்காரு, போய் பாருங்க. மறுபடியும் வந்துட்டாளா? ஓ மீனா, நீங்களா? வாங்க உள்ள வாங்க. என்ன திடீர்னு? உட்காருங்க உட்காருங்க மீனா. ஆமா, எப்ப தஞ்சாவூர் வந்தீங்க? காலையில. இன்னைக்கு காலையிலயா? ஆமா. என் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? திலகா சொன்னா. ஓஹோ, ஓ சாரி, நான் ஒரு முக்கியமான ரிசர்ச்ல இருக்கேன். டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா மா? இல்ல வேண்டாம். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பெல்லாம் சரியாயிடுச்சுல? உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு, ஆனா என் மனசுதான் சரியாகவே இல்லை. என்ன சொல்றீங்க? நீங்க ஏன் என்ன காப்பாத்துனீங்க? நீங்க காப்பாத்தலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. என்னது, நான் காப்பாத்தினதால பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க என்ன காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் என் மாமாவும் அப்பாவும் வந்தாங்க. அதுக்கப்புறம் மீனா, நான் உன்னை காப்பாத்துனது ஒரு டாக்டரோட கடமை. அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பேன். குணா, நான் இப்ப எல்லாத்தையும் இழந்து தனியா நிக்கிறேன். இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான். மீனா, நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. இப்ப நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் இப்ப திலகா வீட்டுல இருக்கேன். சரி, நீங்க உடனே இப்ப திலகா வீட்டுக்கு போங்க. நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன். இப்ப உங்களுக்கு தேவை ரெஸ்ட், போங்க. என்ன, மாமா கிட்ட பேசிட்டீங்களா? நான் அவரோட மாமா பொண்ணு தான், ஆனா என்கிட்ட கூட அவ்வளவா பேச மாட்டாரு. ஆனா கொஞ்ச நாளாவே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? நான் உண்மையதாங்க சொல்றேன். என்ன பேசுவாரு? அவ நல்ல பொண்ணு, சின்சியரா இருப்பா, எந்த வேலை கொடுத்தாலும் பெர்ஃபெக்ட்டா செய்வா, அப்படி இப்படின்னு ரொம்ப நிறைய சொல்லியிருக்காருங்க. அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப லக்கிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அட, இது என்னங்க சந்தோஷம்? நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன? என் மாம்ஸ் உங்களை தான் லவ் பண்றாரு. அதனால தைரியமா இருங்க, மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஒன்னும் கவலைப்படாம ஊருக்கு போயிட்டு வாங்க. வரேன். மாம்ஸ், மாம்ஸ், எழுந்திருங்க, எழுந்திருங்க. குட் மார்னிங். இந்தாங்க. காலங்காத்தால உன் முகத்துல முழிச்சல விளங்கின மாதிரி தான். அட, இதுக்கு எப்படி சலிச்சுக்கிறீங்க? வாழ்க்கை முழுவதும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் மூஞ்சி தான் பாத்துட்டு இருக்கணும். அதுக்கு இப்பவே ட்ரைனிங் எடுங்க. அம்மா இங்க, நீ ஏன் காஃபி கொண்டு வந்த? அவங்க உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாங்களே. இத புடி. அட, இப்பதான் நான் பாத்துட்டு வரேன். என்னமாச்சு? என்னாச்சு, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஒண்ணு இல்லப்பா, லேசா காய்ச்சல். என்னமா உடம்பு இப்படி சுடுது? வாங்க ஹாஸ்பிடல் போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. ஏய், நீ போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஆ சரி. என்னமா இது, உடம்பு இப்படி கொதிக்குது, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா.
ஒன்றும் இல்லை குணா, சாதாரண காய்ச்சல் தான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், டேப்லெட் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கியூர் ஆயிரும். சரி டாக்டர். ஏன் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க? அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது. நீங்களே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணலாமா? இட்ஸ் நார்மல், டோன்ட் வரை. ஓகே சரி டாக்டர். ஏதாவது ஒன்றுனா எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக. சரிடா மச்சான், அம்மா நல்லபடியாக பார்த்துக்க. சரிடா. அம்மா, உன் ரிசர்ச் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குடா. சில புக்ஸும் மெட்டீரியல்ஸும் வாங்க வேண்டியது. மச்சான், நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத. மீனா பாவண்டா, எவ்வளோ நாள் தான் வெளியே தங்கியிருப்பா? யார் அவளை வீட்டை விட்டு வெளியே வர சொன்னா? அவன் அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தா? லூசு மாதிரி பேசாடா. அவன் யாருக்காக ஊரோட்டு வந்திருக்கா தெரியுமா? யாருக்காக? உனக்காக தான்டா. எல்லாத்தையுமே வந்துட்டு தனி மரமாக நிற்கிறான். நம்பி வந்த நீ எப்படி பேசலாமாடா? என்னென்னடா பண்ண சொல்கிற? டேய், மீனாவுக்கு யாருமே இல்லைங்கிற மனநிலை மாறணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபீலிங்ஸை நினச்சி அவள் செத்து போயிடுவாடா. இதுக்கு என்ன தாண்டா வழி? குழப்பமே இல்லாமல் உட்காந்து நல்ல முடிவாயிடும். என் சித்தப்பா தப்பா தலனுக்கு வேற காசு விட்டு கொண்டிருக்கு, போய் கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். என்னை குழப்பிட்டு நீ கிளம்புறியா? குழப்பம் இல்லடா, உட்காந்து நல்லா யோசித்து போய் கிளம்பு. கிளம்பு முடிவாக வரும். வா மீனா, என்ன விஷயம்? குணா, அம்மா குடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உனக்கு யார் சொன்னா? வெங்கட் தான் சொன்னாரு. பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. இப்பதான் டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு போனாரு. குணா, அப்புறம் நான் சொன்னது? மீனா, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சே நீ டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன இந்த காதல் கத்திரிக்கா இதெல்லாம் சுத்தமா எனக்கு ஒத்து வராது. எனக்கு என்னோட லட்சியம் தான் முக்கியம். இனிமே என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காத. இப்பவே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. நீங்க உங்க லட்சியத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். அது வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். அத்த, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, வேலை வேலைக்கு மெடிசன் எல்லாம் சாப்பிடுங்க. இன்னும் 4 மந்த்ஸ்ல நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன். ரேவதி, குணா கோபப்படுவானே தவிர அவன் தங்கம்மா. ஸ்கூல்ல படிக்கிறப்போ மற்ற பசங்க சாக்லேட் கேட்டா வாயில இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவோம்மா. கள்ளம் கபடம் தெரியாம வளர்ந்துட்டான். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அத்த, இல்லம்மா, எனக்கு அப்புறம் அவன் கூட இருந்து நீ தான் அவனை பாத்துக்கணும். ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க ஒரு பெரிய டாக்டருடைய அம்மா, எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. அத்த, பாலை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். வாங்க மீனா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல குணாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அச்சச்சோ, இப்பதான் ஏதோ டிஸ்கஷன் இருக்குதுன்னு போனா. ஆனா கார் இங்க நிக்குது. அதுவா? மோஸ்ட்லி அவர் வெளியே போகும்போது பைக் தான் யூஸ் பண்ணுவாரு. சரி, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், உள்ள வாங்க. டீ காஃபி ஏதாவது? பரவாயில்ல, நீங்க கேட்டதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் நான் கிளம்புறேன் ரேவதி. குணா வந்தா நான் அவரை பார்க்க வந்தேன்னு சொல்லுங்க. ஆ சரிங்க, மாமா வந்தா சொல்றேன். நீ பார்க்க வந்தேன்னு அவர்கிட்ட நான் போய் சொல்லுவேன்னு நினைச்சியா? அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி. என்ன தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? யார் கூட பேசுற? பக்கத்து வீட்டு அக்கா பால் வாங்குறதுக்கு வந்தாங்க, எடுத்து கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க போறதுக்கும் நீங்க வரதுக்கும் கரெக்டா இருந்தது. என்ன டைமிங்கா? இல்ல, ரைமிங். சொன்னா புரிஞ்சுக்கோங்க குணா, ப்ளீஸ். நான் திலகா வீட்டுல தங்கி இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு குணா. என் மாமாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எங்க அம்மா வேற உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை காப்பாத்துனது பெரிய தப்பா போச்சே. குணா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. நான் கெஞ்சி கேக்குறேன், நான் உங்க கூடவே இருக்கேன். மீனா, என் நிலைமை புரியாம பேசுற. என் கனவு லட்சியம் தான் எனக்கு முக்கியம், காதல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க இருந்து கிளம்பு. குணா, இதுதான் நான் உங்க மேல வச்சிருக்கிற காதலுக்கு தர பரிசா? பரவாயில்ல குணா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன தேடி வருவீங்க. அன்னைக்கு உங்க கண்ணீரை துடைக்கவும் உங்க கூட இருக்கவும் இந்த மீனாவை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஹே மீனா, இப்படி எல்லாம் பேசினா உன்னை லவ் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைக்காத. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வெளியே போ. குணா, போ. வேண்டாம்மா.
அத்தை இந்தாங்க அத்தை பால் குடிங்க. அத்தை அத்தை என்னாச்சு உங்களுக்கு? அத்தை 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 மாமா அத்தை என்னாச்சு? தள்ளு என்னடி அத்தை? மா 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 எழுந்துருங்க மா. மா மா என்னாச்சு மா? மா 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 ஏதே பார் அம்மா எங்களை விட்டு போயிட்டேம்மா. ஐயோ எல்லாத்தையும் வாங்கிட்டல? வாங்கிட்டேன்டி. ஆ சரி, போகும்போது அந்த கடைக்கு போயிட்டு போயிடலாம். வா. சக்தி பேசுறேன். சொல்லியா, கண்டுபிடிச்சியா? ஆமாண்ணே, இப்பதான் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து ஒரு ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்காங்கண்ணே. அவ கூட அதான் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலே. அதானே, நம்ம கூட அவங்க அக்கா கல்யாணத்துக்கு போனமே. ஆமையா, அவ பேர் திலகா? ஆமாண்ணே. யோ, அப்ப தஞ்சாவூர்ல அவ திலகா வீட்டுல தான் இருப்பா. ஆமாண்ணே. நீ அவளை ஃபாலோ பண்ணு, நான் உடனே வரேன். அப்ப எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணே, ஓகேண்ணே. ஏய் வண்டியரா, எடு வண்டியா. மாமா, நான் ஃபாரின் கிளம்புறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு படிப்பு வர முடியல. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாம ஒரே வீட்டில் ஒன்னா இருந்தா ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அத்தை சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாமே நீதான்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில உங்க கூட இருக்க முடியல. கரெக்டா வேலை வேலைக்கு சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இதுக்கு முன்னால நான் விளையாட்டா இருந்துட்டேன், இப்பதான் வாழ்க்கையோட அர்த்தம் புரியுது. என் படிப்பு முடிஞ்சதும் என் அப்பாகிட்ட சொல்லி நம்ம மேரேஜை பத்தி பேசுறேன். வரேன் மாமா. போயிட்டு வரேன் மாமா. திலகா என்னமா? இங்க வா. இவையே இங்கே இருக்கா? அறிவு இல்ல, அம்மா இருந்துட்டாங்க அப்பா இருந்துட்டாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கலான்னு பாக்குறாளா? ஃப்ரெண்டு வீடுனா வந்தமா சாப்பிட்டமா இருந்தமான்னு சொல்லி போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே குடியிருந்தலான்னு பாக்குறாளா அவ? அம்மா சத்தம் போடாதம்மா, அவ காதுல விழுந்துரும். நான் எவ்வளவு சொல்லி அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவனையே இவன் நினைச்சிட்டு இருக்காளா? அம்மா முதல்ல அவளை வெளியில போ சொல்லு. பொறுமா, நான் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறேன். மீனா மீனா மீனா, அம்மா மீனா போயிட்டா போல, அவளை காணோம். போயிட்டாளா? எங்கேயாவது போய் தொலைட்டோம், இனிமே வந்து அடிச்சு துரத்திடுவேன். உள்ள வாடி நீ. ஆ
என்ன என் கையில சவுனு முடி பண்ணியா? எப்படி சத்தா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு பதிலா ஒரேடியா சாகடிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும். இனிமே என் தொல்லை இருக்காது இல்லையா? நானும் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். மீனா பைத்தியக்காரத்தனமா பேசாத, போ முதல்ல ஊருக்கு போ, ரெஸ்ட் எடு, மனசை மாத்திக்க, மறக்க கத்துக்க. எதை மறக்க சொல்றீங்க? என்ன தொட்டு தூக்குனதையா இல்ல வாயோட வாய் வச்சு கிஸ் பண்ணதையா? மீனா எனக்கு கோவம் வருதா? அன்னைக்கு என்ன காப்பாத்தின சாக்கல என்ன எங்கெல்லாம் தொட்டிருப்பேன்? நானும் ஒரு தமிழ் பொண்ணுதான், ஒருத்தனோட தான் வாழணும், ஒருத்தன் தான் என்ன தொடணுங்கிற கொள்கையில இருக்கேன். நீ எந்த கொள்கையோட வேணாலும் வாழ்ந்துக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. குணா, நான் வெக்கத்தை விட்டு கேக்குறேன், எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு என்ன கைவிட்டுறாத ப்ளீஸ். எங்கடா இருக்க? ஃப்ரெஷ்ஷா ஒரு பாடி கிடைச்சிருக்கு, அதை ரிசர்ச் பண்ண போயிட்டு இருக்கேன். அதை விட ஃப்ரெஷ்ஷா ஒரு பாடி இருக்கு, மீனோட பாடி, அதை வச்சு ஆராய்ச்சி பண்றா. டேய் என்ன சொல்ற? டேய் ஒண்ணுமே தெரியாம வேஷமா போடுற. டேய் ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, அந்த பொண்ணோட சாவுக்கு கண்டிப்பா நீதான்டா காரணம். எத்தனை தடவை பின்னாலே வந்தாடா, எந்த பொண்ணுமே செய்யாத காரியம்டா அது. அவளை போய் அநியாயமா கொண்டுட்டேடா பாவி. எல்லாரும் தஞ்சாவூர் கிளம்பிவாங்க, வா 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 வந்து பேசிக்கலாம், வா 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 வா. டேய் நேரா நேரா போ. தஞ்சாவூர்ல இருந்துகிட்ட அத்தை கட்டுறா, அவளை தூக்குற அவளை. இந்த ஏரியா தான் திருப்பு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. மீனா மீனா மீனா, எங்க மீனா? இங்க இல்ல. மீனா எங்க போனா? அவ எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியும். வா வண்டியில ஏறு போடா. எந்த பக்கம்? அங்கேயா? ஆமா, இங்க இருக்கு. இன்னும் கொஞ்ச தூரம் போனும். எங்க? இங்கதான் இருக்கு. மீனா என்ன மன்னிச்சிரு மீனா, உன்னை புரிஞ்சுக்காம போயிட்ட மீனா. ஐயோ, இப்ப அது என்னடா பிரயோஜனம்? இதெல்லாம் முதல்ல யோசிக்க வேண்டாம். இங்கே ஏய் மீனாவை கேட்டா கல்லறி கூட்டு போயிட்டு இருக்க. இங்கதான் இங்க எங்க இருக்கா? ஏய் மீனா எங்க இருக்க? மீனாங்க நீங்க மீனாவுக்கு என்ன வேணும்? நான் மீனாவோட முறமாப்பிள்ள. ஏன் முறமாப்பிள்ளையா? நீங்க அனாத பணம்லாம் சொன்னீங்க. என்ன அனாத பணமா? இப்ப என்ன பிரச்
மீனங்க, யாரா குணா? அவன் தான் சார்.
என்னமா வீடு பூட்டி இருக்கு? இப்ப என்ன பண்ண போற? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ரேவதி, சொல்லு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்டுல தான் இருக்கியா? ஆமா, என்ன விஷயம் சொல்லு. நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? வாடி, என்ன கேள்வி கேக்குறேன், கிளம்பி வா. சரிடி, நான் வச்சிடறேன், சீக்கிரம் வா. ஓகே, காந்திபுரம் போங்க. சரிம்மா, வா போலாம். கொஞ்சம் இரு குணா. டேய் குணா, குணா ஏன் கேக்குறீங்க? காலிங் பில் இருந்தா அடிக்க வேண்டியதுதானே? இருந்தா அடிக்க மாட்டமா, அங்க பாரு எல்லா கரண்ட் தொங்குது. எதை சொல்றீங்க? காலிங் பில்ல தான் பார்த்தேன் குணா. டேய் குணா, குணா, டேய் குணா. டேய் என்னடா வெங்கட்டு, இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு என்னடா பண்ற? என் ஃப்ரெண்டு வீடுக்கா, ஒரு வருஷம் ஆளே காணோம், அதான் என்ன ஏதுன்னு பாக்கலாம்னு வந்தேன். ஒரு வருஷமா நீ எங்கடா போயிருந்த? இவ்வளவு கட்டினக்கு அப்புறம் தான் இவங்க அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியவே விடலையே. எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுல மனுஷங்க யாருமே இல்ல, பேய் தான் இருக்கு. பேயா? இந்த ஊர்ல எல்லாருமே பேய் தான் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அட போக்கா, என்னங்க உங்க பேய் இருக்குன்னு சொல்றாங்க, சிரிக்கிறீங்க? யாராவது கூட கதை விட்டுருப்பாங்க, அத உண்மையை நம்பி நம்ம கையில பூ சுத்துறாங்க. இல்ல மாமா, ராத்திரி ஆனா பூச்சாண்டி வரும், நானும் பாத்திருக்கேன். சொன்னல்ல, இந்த குழந்தைய கூட விட்டு வைக்கலையா நீங்க, பேய் பிசாசுன்னு. சரிடா, அப்புறமா வீட்டுக்கு வா, வரட்டுமா? சரிக்கா, வாடி போலாம். சரி, அவன் இல்ல, கடைசியா கல்லறையில தான் பார்த்தோம், எங்க போனாலும் தெரியல. நாம கிளம்புவோம் மாமா. நேரத்தில் இங்க என்னமா பண்ற? இல்ல, இங்க யாரோ உள்ள போன மாதிரி இருந்தது. இந்த வீடே ஒரு மாதிரியான வீடுமா? ஆமா, உன் வீடு எங்கம்மா இருக்கு? 6 மாசமா இந்த கம்பெனில தான் நான் வாட்ச்மேனா வேலை பாக்குறேன், ஆனா நான் உன்னை பார்த்ததே இல்லையே. எனக்கு இந்த ஊர் தான், கொஞ்ச நாளா வெளியூருக்கு போயிருந்தேன், இன்னைக்கு தான் வந்தேன். இங்கெல்லாம் நிக்காதம்மா, வீட்டுக்கு கிளம்பு. சரிங்க. வருவியா? வருவியா? உன்ன
எப்படி அடிக்கிறீங்க? நானே ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு கருவேப்பிலை கண்ணு மாதிரி பத்து வச்சிருக்கேன். பேய் வீட்டுல வந்து பந்து எடுத்துட்டு இருக்காமா? என்னது பேய் வீடா? ஆமாமா, ராத்திரி எல்லாம் பயமா இருக்கும், ஒரே சத்தமா இருக்கும் இந்த வீடே. அட போமா, நீ வேற உள்ள என் மாமா தான் இருக்காரு. ஏமா உன் பேச்சு கேட்க, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லம்மா, போமா. நம்ப மாட்டீங்களா? இருங்க. குணா, குணா மாமா, மாமா, குணா மாமா, குணா மாமா. அட ஏமா நீ வேற, எங்கம்மா உன் மாமா? போமா, போய் வேலை பாரு, போமா, வாடா, வருவே இனிமே இந்த பக்கம் வா. உன்ன வர மாட்டியா? குணா மாமா, நான் மீனா வந்திருக்கேன். குணா, டேய் குணா, நான் மீனா வந்திருக்கேன்டா. Thank you.
குணா, அங்க என்னடா பண்ற? நான் இங்க இருக்கேன்டா குணா. மாமா, மாமா சொன்ன கேளு. மாமா, மாமா, மீனா, பேய், மீனா, மீனா படுத்துக்கோ, படுத்துக்கோ. யாரும் இல்ல, யாரும் இல்ல, படுத்துக்கோ. வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க சார், உட்காருங்க, 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 உட்காருங்க சார், உட்காருங்க. மீனா டீ கொண்டு வாமா, உட்காருங்க, உட்காருங்க சார். மீனா டீ கொண்டு வா சார். குடுமா, குடு குடு குடு, குடுங்க சார். எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோ, குடிங்க, குடிங்க. என்ன சார் சுட்டுருச்சா? என்ன மீனா, சூடா இருக்கும், போய் ஆத்தி கொண்டு வா. போ போ போ, சீக்கிரம் வா. எங்கம்மா இருக்க? அதோ அங்க இருக்கு சார். ஹலோ, ஆம்புலன்ஸ் உடனே வாங்க. அமைதியா வர்றோம், பாடியை பார்த்து கொண்டு போங்க. பரமேஷ் சார், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். திரும்ப கத்தனா முட்டில போடுங்க அவனை. மீனா, 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 மீனா.
மீனா, 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 ஏய் பேசாம படுறா மீனா மைனான்னு. கூட்டு அந்த பொண்ணோட பாடி மார்ச்சர்ல இருக்கா இல்ல கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போகல, இங்கதான் இருக்கு. தகவல் கொடுத்தாச்சு, இன்னும் யாரும் வரல. குணா, ஹே ஹே குணா, குணா புரிய 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 காரோட உள்ள குச்சிட்டு போறயா? ஏய் புரிய 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 அமுக்க. ஏய் அமைதியா உட்கார புரிய இல்ல பா, நல்லா புரிஞ்சோனா. கொடுங்க, அடி சாவடிங்க, ஓடி சார் மேலே கேட்க ஓடி.
ஏது வண்டியில ஏது தூக்கி போடு போடு வண்டியில மீனா நாம வந்துட்டோம் மீனா மீனா வா போலாம் வா வா இருக்க மாட்டாங்க நம்ம நிம்மதியா இருக்கலாம்